வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 10 தலைப்பு உத்தேசிக்கப்பட்ட பரிகாரங்கள் சமூகம் மற்றும் பொருளாதாரம் பக்கம் 654 முதல் 658 வரை. தாராளமான வெள்ளி மற்றும் பாதுகாப்பான விலை போன்ற பரிகாரம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கிறிஸ்தவ ராஜ்யங்கள் மூலம் வெள்ளியின் மதிப்பை குறைத்தல் என்பது பணத்தின் மதிப்பை குறைப்பதற்காக பணம் கடன் கொடுப்பவரது மகா பிரதானமான சுயநலக் கொள்கை என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம். மேலும் அவர்கள் கொடுக்கும் கடனின் மதிப்பானது உயர்த்தப்படும். மற்ற வியாபார முதலீடுகள், பணியாளர்கள் ஆகியோர் விநியோகம் மற்றும் போட்டி கூடிக்கொண்டே போவதனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சட்டப்பூர்வமான பணத்தின் குறைவினால் இப்படிப்பட்ட கடன்களின் மீதான வட்டி விகிதத்தினை உயர்த்த அனுமதி வழங்கவும் இப்படி செய்கின்றனர். அநேக வங்கியாளர்களும் பணம் கடன் கொடுப்பவர்களும் சட்டப்படியான நேர்மையின் தரத்தின்படி நேர்மையான மனிதர்களே. ஆனால் ஐயோ, சிலரது தரம் மிக மிக குறைவாக இருக்கிறது. வங்கியாளர்களும் பணம் கடன் கொடுப்பவருமாகிய நாம் நமது சொந்த லாபங்களை பார்த்து கொள்ளலாம். விவசாயிகளும் விவேகமற்றவர்களும் அவர்களே தங்களை பார்த்து கொள்ளட்டும் என்றும் சொல்கிறார்கள். தங்கத்தை நேர்மையான பணம் என்றும் வெள்ளியை நேர்மையற்ற பணம் என்றும் அழைப்பதன் மூலம் ஏழைகளையும் விவேகம் அற்றவர்களையும் தவறான நம்பிக்கையில் நாம் ஏமாற்றலாம். ஏழைகளில் அநேகர் நேர்மையானவர்களாகவே இருக்க விரும்புகின்றனர். ஆகவே நமது திட்டங்களை ஆதரிப்பதற்காக அவர்களை அதட்டி அடக்கி இச்சகம் பேசி பணிய செய்துவிடலாம். இது அறுவடையாளர்களுக்கு எப்படியானாலும் கடினமானதாகவே இருக்கும். நேர்மையான பணம் என்பதை குறித்த நமது பேச்சினுடைய செல்வாக்கின் கீழும் அதோடு மதிப்பிற்குரிய மனிதர் என்ற நமது கௌரவத்தினாலும் நிதி நிர்வாகிகள் மற்றும் செல்வ செழிப்புள்ள மனிதர் என்ற நமது தரத்தினாலும் நமது கருத்துக்கு முரணான எந்த கருத்துமே தவறானதாகவே இருக்கும் என்று அவர்கள் முடிவு செய்து கொள்ளுவார்கள். சரித்திரத்தின் ஆரம்ப காலங்களில் இருப்பது உலகத்தின் நியமமாக வெள்ளிப்பணமே இருக்கிறது என்பதையும் உலக வியாபாரத்தை செய்வதற்கு பணத்தேவையை சமாளிக்க வெள்ளியுடன் கூட சேர்க்கப்படும் வரை தங்கமானது விலையேற பெற்ற கற்களில் ஒன்றாக இருந்தது. அது முற்காலத்தின் வியாபார சரக்காகவே இருந்திருக்கிறது என்பதையும் அவர்கள் மறந்து விடுவார்கள். வட்டி விகிதத்தின் அளவு நமது பணச்சந்தையில் வீழ்ச்சியடைகிற ஒன்றாக இருக்கிறபடியினால் எல்லா வெள்ளிக்கும் ஒரு நாணய மதிப்பு இருந்து அத்தோடு அதன் காரணமாய் பணமும் அபரிமிதமாக இருக்குமே. ஆனால் வட்டி விகிதமானது எவ்வளவு குறைவாக இருக்கக்கூடும்? எல்லா காகித பணத்தையும் விலக்கி விடுவதே நமது அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்க வேண்டும். அதன் மூலமாய் வட்டி விகிதத்தை நிலைநிறுத்த முடியும். விநியோகம் மற்றும் தேவை என்ற விதியின் கீழ் கடன் வாங்குகிற ஒவ்வொருவருக்கும் ஏராளமான பணத்தை வெள்ளி, தங்கம் மற்றும் காகிதத்தை பெற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவராக இருக்கின்றனர். அதே விதியின் கீழ் காகித பணத்தை ஒழித்துவிட்டு வெள்ளியின் மதிப்பை குறைப்பதில் வங்கியாளர்களும் கடன் கொடுப்பவர்களும் விருப்பமுள்ளவர்களாய் இருக்கின்றனர். ஏனெனில் அந்த குறைந்த பணத்துக்கும் கூட கடனை ரத்து செய்யும் மதிப்பு இருக்கின்றபடியினால் அளவில் குறைந்த அந்த பணத்தின் தேவை மிக அதிகமாகி வருகிறது. ஆகவே உழைப்பு மற்றும் வர்த்தக மதிப்புகள் வீழ்ச்சி அடைந்து வருகையில் பணம் தட்டுப்பாடாகிறது. மேலும் வட்டியானது அநேகமாய் தன்னைத்தானே தாங்கிக் கொள்ளுகிறது. ஏற்கனவே காண்பிக்கப்பட்டபடி நாகரிக வளர்ச்சியடைந்த உலகத்தில் தங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவத்திற்கு இணையாக வெள்ளியின் மதிப்பை சரிசமமாய் திரும்ப பெற முடியாது என்பது தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. ஒருவேளை முழுமையாய் அது பழைய நிலையை அடைந்துவிட்டதை போல் காணப்பட்டாலும் கூட அதன் மாறுதல் ஒரு தற்காலிகமானதாகவே இருக்கக்கூடும். ஜப்பான், இந்தியா, சீனா மற்றும் மெக்சிகோ போன்ற நாடுகளின் தயாரிப்பாளர்களுக்கு தற்போது அளிக்கப்படுகின்ற விசேஷமான ஊக்கத்தொகையை அது நீக்கக்கூடும். கிறிஸ்தவ ராஜ்யத்தின் விவசாய காரணிகளை தளர்த்த அதனால் கூடும். எனவே இரு முனைகளையும் இணைப்பதற்காக ஒவ்வொருவரும் பாடுபடுகின்ற தற்கால நிலைமையின் ஒரு பகுதியை நீக்கக்கூடும். அத்தோடு கொஞ்ச காலத்துக்கு அழிவினை தள்ளிப்போடவும் இதனால் கூடும். ஆனால் இவ்வண்ணமாய் தீங்கு நாளை தள்ளி போடுவதை தேவன் விரும்பவில்லை என்பது தெளிவாக இருக்கிறது. மேலும் அதனால்
மனித சுயநலமும் எல்லா விவேகத்தை குறித்த குருட்டாட்டமும் பாதிப்பை உண்டாக்கி அழிவை சடுதியாக்கும். இது அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டுப்போகும் மற்றும் கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது என்று எழுதியிருக்கிறபடியே இவை இருக்கும். செப்பனியா 1:18, எசேக்கியேல் 7:19, ஏசாயா 14:4-7 மற்றும் ஏசாயா 29:14. சர்வாதிகாரங்களை உருவாக்குவதை தவிர்க்கவும் பூமியின் எல்லா இயற்கை வளங்களையும் மேம்படுத்தவும் மிக ஞானமாய் பாதுகாப்பு என்பது சரியாய் அளவிடப்பட்டிருக்கிறது. இது சந்தேகமின்றி ஒரு சில அனுகூலங்களினால் உலகெங்கிலும் தொழிலாளர் சமன்படுத்துதல் தீவிரப்படுவதை தடுத்து கொண்டிருக்கிறது. எப்படியாயினும் ஊதியமானது கீழ்மட்டத்துக்கு சரியாய்ப் போகிறது. விரைவிலேயோ அல்லது தாமதமாகவோ தற்போது கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும் போட்டி முறைமைகளினால் சரக்குகளும் ஊதியங்களும் உலகெங்கிலும் ஏறக்குறைய ஒரு சமமான நிலைமைக்கு பலவந்தமாய் கொண்டு போகப்படும். தாராளமான வெள்ளி அல்லது பாதுகாப்பான விலைவாசி என்ற இரண்டில் ஏதோ ஒன்று தற்போதைய மற்றும் விரைவில் வரப்போகின்ற ஆபத்துக்கு ஒரு பரிகாரம் என்று கூறப்பட்டாலும் அது வெறும் தற்காலிகமானது மட்டுமே. கம்யூனிசம் என்ற ஒரு பரிகாரம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கம்யூனிசமானது சமுதாய சரக்குகள் உடைய ஒரு சமூக அமைப்பை உத்தேசித்து கூறுகிறது. அதில் சொத்துக்கள் யாவும் பொதுவாய் வைக்கப்பட்டு பொது நன்மைகளுக்காக பயன்படுத்தப்படும். மேலும் எல்லா உழைப்பிலிருந்தும் வரும் லாபங்கள் யாவும் பொது நலனுக்காக அவரது தேவைகளுக்கேற்ப ஒவ்வொருவருக்கும் என்று அர்ப்பணிக்கப்படும். கம்யூனிசத்தின் சுபாவ போக்கானது பிரான்ஸ் தேச ஸ்தல ஆட்சி பிரிவினில் விளக்கி சொல்லப்பட்டுள்ளது. போதகர் ஜோசப் குக் என்பவரது கருத்துப்படி கம்யூனிசம் என்றால் வாரிசு முறைமையை ரத்து செய்வதும் குடும்ப முறைமையை ரத்து செய்வதும் சொத்துரிமையை ரத்து செய்வதும் ஆகும். கம்யூனிசத்தின் சில அம்சங்களை நாம் மெச்சிக்கொள்ளலாம். சோசலிசத்தை பார்க்கவும், ஆனால் முழுமையாய் பார்த்தால் அது நடைமுறைக்கு ஒத்துவராத ஒன்றாகும். எல்லாம் பூரணமாய் சுத்தமாய் மற்றும் நல்லவைகளாய் அன்பு மட்டுமே ஆளுகிறதான இடமாகிய பரலோகத்திற்கு வேண்டுமானால் இப்படிப்பட்டதொரு ஏற்பாடு மிக சரியான ஒன்றாக ஒருவேளை இருக்கக்கூடும். ஆனால் தற்போதிருக்கிற நிலைமையில் இப்படிப்பட்டதொரு திட்டம் முற்றிலும் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்பதை எந்த ஒரு மனிதனுடைய கருத்தும் அனுபவமும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாரையும் சோம்பேறியாக ஆக்கிவிடக்கூடும். மிக மோசமான தரக்குறைவான வேலையை யார் செய்வது என்ற ஒரு போட்டியே நம்மிடையே விரைவில் எழக்கூடும். மேலும் மிக விரைவான நாசத்துக்கான காரணமாகும் வகையில் சமுதாயமும் வெகு விரைவில் காட்டுமிராண்டித்தனம் மற்றும் நெறியற்ற தன்மைக்குள் சென்றுவிடக்கூடும். ஆனால் வேதத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கும் கம்யூனிசத்த சில கற்பனைகளின் காரணமாய் அதுவே உண்மையான பரிகாரமாக இருக்கும். இதுவே மிக உறுதியான வாதமாய் அநேகரிடம் இருக்கிறது. நமது கர்த்தராலும் அப்போஸ்தலராலும் நியமிக்கப்பட்டபடியால் இது தொடரப்பட வேண்டும் என்பது நியதியாயும் கிறிஸ்தவர்களின் நடைமுறையாயும் இருக்க வேண்டும் என்பது பொதுவான அபிப்பிராயமாக இருக்கிறது. எனவே எங்களது சொந்த பத்திரிகையிலிருந்து இந்த விஷயத்தை குறித்த ஒரு கட்டுரையை கீழே கொடுக்கிறோம். இதனை தொடர்ந்து வரும் பகுதியான சகலத்தையும் பொதுவாய் வைத்து அவர்கள் அனுபவித்தார்கள் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 658 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.